எங்களுக்குள்ளார நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் நடக்கிற பிரச்சனை வந்து ஒரு வாரத்துக்கு நீடிக்கும். ஒரு கட்டத்தில் இவங்ககிட்ட ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. இவங்களுக்கு என்ன ஆச்சு, இந்த புரிதல்னால எப்படி மாற்றம் அடைஞ்சாங்கிறது இவங்க வயலாக சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம எங்கே போனாலும் இனிமேல் அமைதியாகவே இருப்போம் அப்படிலாம் நினைக்கிறோம். நடக்கவே நடக்காதுங்க, எதுவுமே நடக்காது. ஞானம்னா என்னன்னு தெரியாமல் ஞானம் அடைந்த லிஸ்ட்டில் இவங்க ஒரு ஆள். ஆக்சுவலாக என்னன்னா, உங்களுக்கு வர்றது தானாக வருதா இல்லை நீங்களாக கொண்டு வரீங்களா? என்னது தானாக வருது, எதா வருது தானாக வருதான்னு கேட்குறாங்க. நீங்களாம் என்ன கொண்டு வரீங்களான்னு கேட்குறாங்க. சரி, அப்போ நீங்கள் கொண்டு வரல, இல்லை தானாக தானே வருது, அப்போ விட்டுருங்க அப்படின்பாங்க. அது இவங்க பேசி பேசி கேட்டதுனாலேயே என்னவோ தெரியல, எனக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இன்பில்ட் ஆயிடுச்சு. அந்த அழுகையை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ஆகவே ஆகாது. இவங்க சொல்கிறாங்க, ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே, நம்ம முதல்ல வந்து இதை சரி பண்ணணும், சரி பண்ணணும் நினச்சா பரவாயில்ல, உடனே கண்ணில் தான் முதல்ல கட கட கடன் தண்ணி வந்துடும். அதை சரி பண்ணுறதுக்கு மறுபடியும் மறுபடியும் எப்படி சரி பண்ணணும்னு இன்னும் நினச்சி நினச்சி அழுதுகிட்டே தான் இருப்பேன் நான். அதில் இருக்கிற ஸ்மைலு என்னென்ன இருக்கோ எல்லாம், நான் சாரி சாரி சாரின்னு போட்டு அதில் அழுகிற மாதிரி இருக்கிறது, பயமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, பாவமாக இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் போட்டு அனுப்ப வேண்டியது. இனிமேலாம் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அவ்வளோவையும் போட்டு அனுப்ப வேண்டியது. இவங்களுக்கா அடுத்த நாள் காலையில் வரணும் பார்க்குறாங்க, என்னடா இதை இவன் அதை பற்றி மறுபடியும் எதுவுமே பேசவே இல்லையே, ஒரு சாரி சொல்ல, வாட்ஸ்அப்பில் எதுவும் வரல, மூஞ்சி எதுவும் வீங்கலை, எதுவுமே நடக்கவே இல்லையே அப்படின்னு இவங்களுக்கு. அடுத்த நாள் காலையில் பார்த்துட்டு இவங்க வந்து, என்னம்மா எப்படி இருக்கிறாங்க, ஏங்க என்னங்க என்ன வேணும் அப்படின்றாங்க. இவங்க பேர் அன்புக்கரசி. எங்களுக்கு திருமணம் ஆகி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 97 ஆனது. இப்போ கிட்டத்தட்ட வந்து எத்தனை வருஷம் ஆகுதுங்க, 27 ஆண்டுகள் ஆகுது. ஐயா அறிமுகமானது 2007. முதல் ஒரு 5 வருஷம் நான் வந்து என் மேலே ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது, என்னென்னா இவங்க வந்து சரியான ரூட்டில் தான் போவாங்க, தப்பான ரூட்டில் போயிட மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் நான் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து வேதாத்ரி மரிசில் தீவிரமாக இருந்தேன். அங்கே ஃபுல்லாக போயிட்டு தியானம் அதுன்னு பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, விவேகானந்தா கேந்திராலயத்தெல்லாம் போய் ஒரு தியான வகுப்பில் கலந்துக்கிட்டு டீப்பாக அங்கே போய் ஓசோ புக்கெலாம் படிச்சிருக்கிறேன், ஜேகே புக் படிச்சிருக்கேன், எல்லா எனக்கும் இந்த மாதிரி தேடுதலாம் ரொம்ப அதிகமாக இருந்து போகும்போதெல்லாம் நான் எங்கே போனாலும் கூட வருவாங்க, சரி நீங்கள் நீங்கள் போனீங்கன்னா நானும் வரம்பாங்க. இந்த மாதிரி கடைசியாக ஐயாட்ட போனோம். ஐயாவுக்கு அப்புறம் நம்ம போகிறதுக்கு முடிஞ்சு போச்சு, வேலை முடிஞ்சிச்சு. அதனால் வந்து ஐயா வீட்டிலலாம் தங்கியிருக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களை வந்து எல்லா சேவையும் பண்ணுவாங்க, ஆனால் இவங்களுக்கு அது புரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க ஒரு புக்கு கூட படிக்கல. நானும் வந்து எவ்வளோ சொல்லி பார்த்துருக்குறேன், சரி நான் என்னென்னா நீ பரவாயில்ல, நீ இருக்கிறதே கரெக்டாக இருமா போதும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்குள்ளார நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் நடக்கிற பிரச்சனை வந்து ஒரு வாரத்துக்கு நீடிக்கும். ஒரு கட்டத்தில் இவங்ககிட்ட ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. அந்த மாற்றத்துக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இப்பயும் வருது, இது நீடிக்காது. அந்த கணமே சரியாயிட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவோம். அது என்ன நடந்ததுங்கிறத இப்போ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா 10th படிச்சிருக்காங்க இவங்க. ஆனால் இப்போ 10th படிச்சிருக்காங்க, புக்கு படிக்கிறதுல ஆர்வம் கிடையாது. ஆனால் எல்லா வேலைகளும் வீட்டில் செய்வாங்க, நமக்கு தேவையான வேலைகள் எல்லாமே பக்காவாக பண்ணுவாங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சு, இந்த புரிதல்னால எப்படி மாற்றம் அடைஞ்சாங்கிறது இவங்க வயலாக சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எல்லாமே பெருசாக என்னவோ கற்றுக்க போகிறோம், நம்ம வாழ்க்கை இனிமேல் ஒளிமயமாக போகுது, எல்லாரும் மாறிடுவாங்க, நம்ம எங்கே போனாலும் இனிமேல் அமைதியாகவே இருப்போம் அப்படின்லாம் நினைக்கிறோம். நடக்கவே நடக்காதுங்க, எதுவுமே நடக்காது, எல்லாமே அப்படியே தான் இருப்பாங்க, யாருமே மாற மாட்டாங்க, எதுவுமே மாறாது. அதை வந்து நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இங்கே இந்த 2-3 நாளுமே. ஓகேங்களா? என்ன நான் எப்படி இப்போ எப்படி நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுன்னா, நான் ஞானம் அடைந்த அடைவதற்கு முன் அடைவதற்கு பின் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலாம் என்னோட இதை. ஓகேங்களா? இன்னொன்று, ஞானங்கிற வார்த்தையும் உங்களுக்கு அர்த்தம் தெரியாது, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஞானம்னா என்னன்னு தெரியாமல் ஞானம் அடைந்த லிஸ்ட்டில் இவங்க ஒரு ஆள். ஆக்சுவலாக என்னன்னா, இவங்க இத்தனை வருஷமாக வந்து ஞானம் ஞானம்னு சொன்னதுனால தான் நான் இவ்வளோ நாள் கழித்து இப்போ 2017 தான் நான் ஞானம் அடைஞ்சேன்றதே எனக்கு தெரியும். அது வரலும் இவங்க என்னவோ சொல்கிறாங்க, நல்லதுன்னு மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. இவங்க செஞ்சால் கரெக்டாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கை. அதனால் இவங்க என்ன சொன்னாலும் ஓகே, ஐயா நம்ம வீட்டுக்கு வருவாங்க, வந்தாங்கன்னா எல்லாருமே இதே மாதிரியே வந்து இப்போ இங்கே வந்து எல்லாம் பார்க்குற மாதிரி அப்போ வீட்டுக்கு எல்லாம் வருவாங்க, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்வோம், அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் மறுபடியும் எல்லோரும் அவங்க கிளம்பிட்டாங்கன்னா அப்புறம் இவங்களுக்கு ஃபோன் கால்ஸ் வரும், இவங்க ஃபோனில் பேசுவாங்க. ஃபோனில் பேசும்போதெல்லாம் வந்து
என்னன்னா உங்களுக்கு வர்றது தானா வருதா இல்லை நீங்களா கொண்டு வரீங்களா? என்னது தானா வருது, எதா வருது தானா வருதான்னு கேக்குறாங்க. நீங்களாம் என்ன கொண்டு வரீங்களான்னு கேக்குறாங்க. சரி அப்ப நீங்க கொண்டு வரல, தானா தானே வருது, அப்ப விட்டுருங்க அப்படின்பாங்க. என்ன வருதுன்னே முதல்ல தெரியல, அப்புறம் விடுங்கன்னா எப்படி நம்ம விட முடியும்? இது வந்து எனக்கு கேட்டுட்டே இருப்பேன், என் பேசுறதெல்லாம் கேட்டுட்டே இருப்பேன். ஆனா என்ன சொன்னாங்கன்னு நான் இவங்ககிட்ட போய் கேட்க மாட்டேன், இவங்களும் நான் அவங்ககிட்ட என்ன பேசுறேன்னு சொல்ல மாட்டாங்க. புக்கு எவ்வளோ புக்கு நம்ம வீட்டில் தான், எல்லா புக்கும் நம்ம வீட்டில் தான் இருக்கு. நம்ம வீடு தான் ஆஃபீஸே, அங்கேருந்து தான் எல்லாத்துக்கும் கொரியர் பண்ணுறோம். பகவத் பாதை மேகசின் எல்லாமே ரெடி பண்ணி அனுப்புகிறோம். ஆனால் ஒரு புக்கு கூட படித்தது கிடையாது. சுத்தமாக எனக்கு படிக்கிறது பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஆக்சுவலாக என்னோடய விஷயம் வந்து என்னோடய நேச்சரே வந்து விளாட விட்டா பேசுறது கேட்பேன், நிறையா சொல்கிறத வந்து கருத்துக்களை கேட்பேனே தவிர படிக்கிறதுங்கிறது என்னால் முடியவே முடியாது. ஒரு பக்கமாக இருந்ததுன்னா ஓகே சரி படிச்சிடலாம் அப்படின்னு கஷ்டப்பட்டு படிச்சிருவோம். மற்றபடி வந்து கேட்குறதுல நல்லா எனக்கு வந்து கொஞ்சம் அது இவங்க பேசி பேசி கேட்டதுனாலேயே என்னவோ தெரில, எனக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இன்பில்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? என்னென்னா மெயினான விஷயம் என்னென்னா இவங்க வந்து எங்கிட்ட ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க, எதுவுமே கோபமாக சொல்ல மாட்டாங்க, ஒரு சத்தம் போட மாட்டாங்க. என்ன நான் வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல அழுகை தான் வரும், அந்த அழுகையை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ஆகவே ஆகாது. இவங்க சொல்ல ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே, நான் முதல்ல வந்து இதை சரி பண்ணணும் சரி பண்ணணும் நினச்சா பரவாயில்ல, உடனே கண்ணில் தான் முதல்ல கட கட கடன்னு தண்ணி வந்துடும். அதை சரி பண்ணுறதுக்கு மறுபடியும் எப்படி சரி பண்ணணும்னு இன்னும் நினச்சி அழுதுட்டே தான் இருப்பேன் நான். அந்த அழுகை நிறுத்துறதுங்கிறது அதுவா சரிப்போ அப்படின்ட்டு விட்டுருவேன் நான். அப்படி இவங்க ஏதாவது என்ன சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க. ஆஃபீஸ் போனோடனே அப்போல்லாம் இந்த வாட்ஸ்அப் அந்த புதுசு, அதில் இருக்கிற ஸ்மைலு என்னென்ன இருக்கோ எல்லாம் நான் சாரி சாரி சாரின்னு போட்டு அதில் அழுகிற மாதிரி இருக்கிறது, பயமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, பாவமாக இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் போட்டு அனுப்ப வேண்டியது, இனிமேலாம் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அவ்வளோவையும் போட்டு அனுப்ப வேண்டியது. இவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா பார்த்துட்டு கண்ணெல்லாம் வீங்கி முகமெல்லாம் செவந்து பார்த்தனே இருப்பாங்க, விட்டுட்டு வேலையை பார்க்க மாட்டியா அப்படின்பாங்க. இப்படி பொங்கிட்டுருக்குறோம் இப்பயும் விட்டுட்டு வேலையை பார்க்க மாட்டேன்னு தான் கேட்குறாங்களே தவிர நம்மக்கிட்ட வந்து ஏன் என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாங்களே. ஏன்னா இவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க, அதை நினைக்கலாம் ஒன்றும் ஆகப்படுறது இல்லை, எனக்கு அது எதுவுமே தெரியல, அது இன்னும் எனக்கு கில்ட் ஆகும். இவங்க மட்டும் எப்படி இப்படி இருக்க முடியுது, நமக்கு ஏன் வந்து நம்ம மாற்றணும் நினச்சிட்டே இருக்கோம், நம்மளால் முடிய மாட்டேங்குது, இவங்கள மாதிரி நம்மளும் வந்து எல்லாத்தையும் சாஃப்டாக பேசணும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு இது. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு கடல் கடந்தெல்லாம் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி இவங்ககிட்ட பேசுகிறாங்க, அவங்களுக்கெல்லாம் சொல்யூஷன் கிடைக்குது, அவங்க எல்லாமே நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கூடவே நம்ம இருக்குமே இதில் காமெடியில் சொல்கிற மாதிரி தான் கூடவே இருக்கேன் செவ்வாழை அப்படிங்கிற மாதிரி நமக்கு கூடவே இருக்குமே, எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்றது மட்டும்தான் இருந்துச்சு எனக்கு. அது ரொம்ப எனக்கு வந்து ஆனால் உட்காந்து ஐயா வரவங்க ஐயாக்கிட்ட வந்து வர்றவங்கக்கிட்ட பேசுறது அதெல்லாம் கேட்கணும் அப்படின்னா கூட வந்து உட்காந்து கேட்கலாம் மாட்டோம், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்வோம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நமக்கு வந்து அதுவும் ஏற்காடெல்லாம் வந்து ஞானமுகம் வந்து இந்த சம்மரில் ஆக்சுவலாக ஏற்காடு தான் ப்ரோக்ராமே நாங்கள் பண்ணுவோம், அங்கே ஒரு 5 வருஷம் பண்ணணும், போனால் சூப்பராக இருக்கும், நல்லா ஜாலியாக எல்லோரும் வந்தோடனே எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டு ஜாலியாக இருக்கும், 3 நாள் எங்களுக்கு ட்ரிப்பு போன மாதிரி இருக்கும், அப்படி தான் போயிட்டு இருந்தோம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோ இந்த ஞானமோ அதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது. என்ன ஆச்சுன்னா ஒரு டைமில் வந்து வீட்டில் ஒரு சின்ன 2 பேர்த்துக்கும் வாக்குவாதம் நடந்தது. ஓகேங்களா? அந்த வாக்குவாதம் நடந்தப்போ நான் வந்துட்டு நான் ஒன்றும் நினைக்கல, நீங்கள் நினச்சதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னை வந்து நான் முடிச்சுக்கிட்டேன், எதுவுமே நான் பேசவே இல்லை. இவங்களுக்கா அடுத்த நாள் காலையில் வரலாம் பார்க்குறாங்க, என்னடா இதான் இவன் அதை பற்றி மறுபடியும் எதுவுமே பேசவே இல்லையே, ஒரு சாரி சொல்ல, வாட்ஸ்அப்பில் எதுவும் வரல, மூஞ்சி எதுவும் வீங்கலை, எதுவுமே நடக்கவே இல்லையே அப்படின்னு இவங்களுக்கு. அடுத்த நாள் காலையில் பார்த்துட்டு இவங்க வந்து என்னம்மா எப்படி இருக்கிறாங்க, ஏங்க என்னங்க என்ன வேணும் அப்படின்ற நான், சரி ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் என்னன்னு கேட்டிங்கன்னா பழக்கமாக ஒரு சின்ன ஒரு ஊழல் வருதுன்னா அது சரியாகிறதுக்கு 1 வாரம், அது 1 வாரத்துக்கு நான் இவங்க சாரி கேட்பாங்க, அப்புறம் இதெல்லாம் விட்டுட்டு வேலைக்கு வருவோம், நான் எப்பயும் மறந்துட்டேன் பண்ணேன், அப்பயும் கடைசியெல்லாம் தாண்டி நீ பண்ணு தப்பு ஒன்றும் இல்லைம்மா சரிதாங்கிற அளவுக்கு அது 1 வாரம் இழுத்துருப்போம். இந்த தடவை அப்புறம் வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் எப்பயும் அழுதுட்டுருப்பாங்க, நான் ஆஃபீஸ் போயிட்டு மதியானம் வந்தேன்னா அழுது கண் வீங்கியிருக்கும் மூஞ்செல்லாம் சவந்திருக்கும், இப்படியே போயிட்டுருந்தது. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா நான் வந்து இவங்களுடைய செயல்பாடு வச்சு இப்படி பண்ணு தப்பு இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, இது வந்து அம்மா வந்து சிரமப்பட்டிருப்பாங்கன்னு, ஏதோ அம்மாவுக்கும் என்னுடைய அம்மாவுக்கும் ஒய்ஃபுக்கும் உண்டான பிரச்சனையை நான் பேசிகிட்டு இருக்கேன், நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன்.
சரி இதுக்கு மதியானம் சமாதானம் பண்ணணும்னு நினச்சிட்டு வந்தேன். வந்து பார்த்தா அதுக்கான அறிகுறியே இல்லை. இவங்க வந்து அமைதியாக எப்பயும் போல் வழக்கம் போல் எல்லா வேலையும் வேகமாக செஞ்சுட்டு இருந்தாங்க. காலையில் நடந்தது கனவா, இல்லை காலையில் நடந்தது உண்மை தானே, இவங்க என்ன இப்படி ஒன்றுமே ஆகலையே அப்படின்னு எனக்கு ஒரு ஆச்சரியம். அப்போ என்ன நடந்திருக்குன்னு தெரியலன்றதா. அப்புறம் மெதுவாக கேட்டப்போ அது நடந்ததே அவங்க மறந்துட்டாங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு என்னென்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்க கில்ட் ஆகிட்டே இருப்பாங்க. நான் பண்ணது தப்பா, நான் ஏன் அப்படி பண்ணேன், என்ன முடிய மாற்றிக்க முடியல அப்படிங்கிற கில்ட் ஆகிட்டு இருப்பாங்க. இப்போ என்னென்னா, அவங்களுடைய செயல்பாடு கரெக்டு தான், அவங்ககிட்ட எந்த ஃபால்ட்டும் கிடையாது. நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டதுனால அவங்களுக்கு குற்றம் சொல்லிட்டு நான் போயிட்டேன். பட் அவங்க என்ன முடிவு எடுத்துட்டாங்கன்னா, என் மேலே எந்த தப்பு இல்லை, என்ன நான் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் எதுவும் இல்லைங்கிற முடிவு எடுத்துட்டாங்க. அப்படி முடிவெடுத்ததுனால அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படல. உண்மையில் ஞானம்னா என்னென்னா, நம்மளை மாற்ற வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. நம்ம இயல்பில் நம்மளை நம்ம குற்றம் சொல்லிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம செயலை தான் மாற்றணுமே தவிர நம்மளை மாற்ற வேண்டிய அவசியம். இதுதான் நம்ம நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நம் மனதை பொறுத்தவரை எந்த குற்றமும் யாருமே இல்லை, யாருக்குமே கிடையாது. மனதை பொறுத்தவரை எல்லாமே ஓகே தான். ஏதாவது மாற்ற வேணும்னா செயலை தான் மாற்ற வேணும். இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்க அவங்க. கில்ட் அடைய வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா என் மேலே தப்பு இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இந்த முடிவு அவங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துருச்சாங்க. அதுவும் தெரியலங்க, ஞானம்லாம் இவங்க ஃப்ரீ ஆகிட்டாங்க, நான் ஃப்ரீ ஆகிட்டேன். அதாவது ஃப்ரீ ஆகிட்டேன்னா ஓகே, நான் என் மேலே தப்பு இல்லைன்னு மட்டும் நான் முடிச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு இன்சிடென்ட் என்னாச்சுன்னா, வீட்டில் வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து தண்ணி டேங்க் வந்து, இதுக்கப்புறம் ஐயா போய் கேட்குறேன், ஐயா இந்த மாதிரி இவங்க ஒரு செயல்பாட்டிலேயே மாற்றமாக இருந்தேன்னு கேட்டோன்னே, ஐயா சொன்னது இப்படி கூட தன்னை மாற்றிக்கொள்ள தேவையில்லைங்கிறது தான் ஒட்டுமொத்த கருத்துமே. அதை இப்படி புரிஞ்சுட்டா கூட ஞானம் அடையலாங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலேயே அது சரியான நிலைக்கு தான் வந்திருக்காங்கன்னு ஐயா ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதோட முடியல. அதுக்கப்புறம் நடந்த விளைவு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற உள்ளது. 2/8/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.